இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணக்க அரசியல் மாத்திரம் பயணிக்கவில்லை மத்திய அரசியலை பொறுத்தவரையிலே மத்தியில் எதிர்கட்சி நாட்டுக்கே அதே நேரம் அரசாங்கத்தின் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவளித்தல் என்கிற ஒரு இணக்கப்போக்கு நல்ல விஷயம் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் தேசிய உணர்வையும் பொறுத்தவரையில் தங்களுடைய அவிலாச அரசியல் அபிலாசை நிறைவேற்றுவது என்பதுதான் மிக முக்கியமான நல்ல விஷயமாக இருக்கும் அதனை அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிற விதத்தில் அரசியலிலே நடந்து கொள்கிற போது கடந்த மூன்று தசாப்த காலங்களுக்கு மேலாகவும் ஆறு தசாப்த காலங்களுக்கு மேலமாகவும் ஒரு வன்முறை ரீதியாகவும் அல்லது ஆயுத ரீதியாகவும் அகிம்சை அடிப்படையிலும் கண்டடையாத அடைவுகளை நாம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் அல்லது ஒரு ஐந்து வருடங்களில் அல்லது தேசிய இன்று இருக்கிற அந்த தேசிய அரசியலில் அல்லது நல்லிணக்க அல்லது நல்லாட்சி என்று சொல்கிற அரசியலில் என்ன அடைவுகள் அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டுவர்கள் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் அடுத்தது தமிழ் தேசியம் இன்றைய ஜனநாயக சக்திகளே தனியே ஒரு கிணக்க அரசியல் மட்டும் இல்லை என்பதை நான் பார்க்கிறேன் இணக்க அரசியலும் பிணக்கு அரசியலும் என்கிற இரண்டு தண்டவாளங்களிலே ஒரு பயணம் செய்கிற தொடருந்து போல தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் இன்று நகர்த்தப்படுகிறது